हाई नीट एस्पिरेंट्स वेलकम टू वारी मेडिकल अकाडमी वारी मेडिकल अकाडमी सार्बाग अनेत्ति विधमान टॉपिक सार्ंद ओवर वीडियो वुं इनी वरुं नाटकल उंगलुक वरुं उंगलुक इदे चार्ंद संदेहंगल केल्विगल एदुवा इरुंदालुम कमेंट्स पास पड़ूंगे एक्सपर्ट फैकल्टी मेंबर्स पड़े वीडियो पिछड़ीना शेर पड़को अंत वीडियो रेगुलर उरण चेनल सब्सक्राइब पड़ो थैंक यू विश यू ऑल द बेस्ट Welcome to all. Today we are discuss about horizontal projectile motion. Okay, wa? This is ground. Ground la. This is tower. Tower oda top la namakku origin O. Okay, wa? So tower oda top la irundhu or object ah horizontal ah throw pandrom. Okay, wa? Namma enna paakaporam horizontal projection. Illaya? So appa inge irundhu object ah horizontal ah throw paniyaachu. So adoda initial velocity u vector. ஓகேவா ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூ வெக்டர் ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்டு ஸோ இதே ஹரிஜாண்டர்லேயே நமக்கு மூவ் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதோட அந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி கொஞ்சம் தூரம் சேமாக இருக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு கிராவிட்டி ஜி ஓகேவா ஸோ இந்த கிராவிடேஷனால தான் இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த பாரபோலிக் பாத்தில் ட்ராவல் ஆகுது ஓகேவா ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த பார்ட்டிகளுடைய இனிஷியல் வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன த ஹரிஜாண்டல் ப்ரொஜெக்டைல் த வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ இனிஷியலாக அதோட வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் இந்த பாத்தில் ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஹரிஜாண்டல் வெலாசிட்டி then vertical velocity horizontal velocity vx vertical velocity vy so appo idhukku resultant kandipa irukum laya so idoda resultant velocity v of t okay va so appo inga resultant velocity is v of t okay va so appo inga resultant velocity v of t so in the point p நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு ஏ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இந்த ஒய் ஆக்சிஸில் இதோட இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கும் இந்த இனிஷியல் வெலாசிட்டி அலாங் தி ஒய் ஆக்சிஸ் இப்போ யூஒய் இனிஷியல் வெலாசிட்டி யூ அலாங் தி ஒய் ஆக்சிஸ் யூஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும் ஸோ வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இப்படியே ட்ராப் ஆயிடும் இல்லையா ஸோ வெலாசிட்டி சம் வெலாசிட்டி இருக்கிறனால தான் அது பாரபோலிக் பாத்தில் அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது இல்லையா ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஜீரோ த இனிஷியல் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி இருக்கும் ஸோ இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது யூ எக்ஸ் இங்கே எப்படி இருக்கும் ஹரிஜாண்டல் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு த இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஹரிஜாண்டல் எப்படி இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ வெலாசிட்டி இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் ஏஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் ஜீரோ ஓகேவா ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸில் ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும் ஏஒய் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி ஜி ஓகேவா இப்போ ஏஒய்யோட வேல்யூ ஜி ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஹரிஜாண்டலில் எவ்வளோ டிஸ்டன்ஸு கவர் ஆகுது ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸு கவர் ஆகுது இதை ஒய்னு சொல்லலாம் ஆர் ஹச்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை தி ப்ரொஜெக்டைல் ஓகேவா ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸு கவர் ஆகிருக்கு எதில் இன் ஹரிஜாண்டலில் ஓகேவா ஸோ அதே மாதிரி வெர்டிக்கலில் இல்லையா ஸோ த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கவர்டு பை த ப்ரொஜெக்டைல் ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ஹச்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த டிஸ்டன்ஸு ஒய் ஆர் ஹச் ஓகேவா ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸ் சாரி எக்ஸ் ஆக்சிஸில் ஹரிஜாண்டலில் அந்த பார்ட்டிகளுடைய மோஷன்ஸ் எப்படி இருக்கும் ஓகேவா
ஸோ இப்போ மோஷன் அலாங் மோஷன் லாங் ஹரிஜாண்டல். ஸோ ஹரிஜாண்டலில் அதோட மோஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு அது மூவ் ஆயிருக்கும்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் இன்டு ஏடி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ இன் ஹரிஜாண்டலில் அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றப்போ எக்ஸ் எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி ப்ளஸ் ஹாஃப் இன்டு ஏஎக்ஸ் டி ஸ்கொயர்டு. எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி ப்ளஸ் ஹாஃப் இன்டு ஏஎக்ஸ் டி ஸ்கொயர்டு இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது ஹரிஜாண்டலில் இல்லையா? ஸோ இங்கே ஹரிஜாண்டலில் யூஎக்ஸ் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸு ஹரிஜாண்டலில் மூவ் ஆகிருக்கு? எக்ஸுன்ற டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இந்த மூணு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இப்போ யூஎக்ஸ் இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஜீரோ இன்ட்டு டி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ ஜீரோன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ ஆயிரும். ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது எல்லாமே நமக்கு ஜீரோ ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்ட்டு டி. ஸோ அப்போ டைம் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஹரிஜாண்டல் மோஷன். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஹரிஜாண்டல் மோஷனில் இருக்கிறப்போ அதோட ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மோஷன் அலாம் வெர்டிக்கல். இப்போ ஹரிஜாண்டலுக்கு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலுக்கு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட்டு மோஷன் அலாம் வெர்டிக்கல். ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸு மூவ் ஆகிருந்துருக்கோம்? ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏடி ஸ்கொயர்ட் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ் இல்லையா? அப்போ எஸ் ஒய் யூஒய் இங்கே ஏஒய். ஓகேவா? ஸோ யூஒய் அப்படின்றது இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ ஒய் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஜீரோ. அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம், இஸ் ஈக்குவல் டு ஜி. ஓகேவா? அப்போ எஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸு அது கவர் ஆகிருக்கு? ஒயின்ற டிஸ்டன்ஸு கவர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய்க்கு பதிலாக ஜீரோ. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு ஜீரோ ஆயிரும். ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏஒய்க்கு பதிலாக ஜி இன்ட்டு டி ஸ்கொயர். நமக்கு ஆல்ரெடி டீயோட வேல்யூ தெரியும். இந்த டீயோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு டீக்கு பதிலாக எக்ஸ் டிவைடட் பை யூஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை யூஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலாம்? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி டிவைடட் பை 2 UX ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட், இதெல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துடலாம். கான்ஸ்டண்ட்டை நான் கேன்னு டினோட் பண்ணியாச்சு. ஸோ கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. திஸ் இஸ் த ஆஃப் பேரபோலா. ஓகேவா சார்? தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.